ரீசெண்டாக தேட்டர் ரிலீஸ் ஆன பேச்சுலர் மூவி பற்றின ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். உங்கள் பெரிய கனவை நினைவாக்குங்கள். உங்களிடம் ஆதார் அண்ட் பான் கார்டு இருக்கா? நீங்களும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். 10,000 ரூபாய் வைத்து கூட ஆரம்பிக்கலாம். உங்களோட பணம் உங்க பேங்க் அக்கௌண்டுக்கே வரும். ஈஸி லிக்விடிட்டி, ஐபிஓல லாபம் பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல பொறுமையா இருந்து சாதித்தவர்கள் ஏராளம். இது உங்கள் பொன்னான வாய்ப்பு. ஃபார் மோர் டீடைல்ஸ் 6379702672 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஜிவி பிரகாஷ், திவ்யபாரதி டீல்ல நடிச்சிருக்காங்க. டெபியூட் டைரக்டர் சதீஷ் செல்வகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. மியூசிக் 3-4 பேர் போட்டிருக்காங்க. ஜிவி, சித்துகுமார், திபுன் தாமஸ். பிஜிஎம் ஸ்கோர் சித்துகுமார் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி கருவோம். பெங்களூர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ஜிவி அண்ட் திவ்யா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே லிவ் இன் டுகெதரா இருக்காங்க ஒரு 6 மந்த்ஸ்க்கு. அப்புறம் திவ்யா பிரெக்னென்ட் ஆகிறாங்க. ஜிவி அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் நிறைய சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குழந்தைய வச்சுக்கிட்டாங்களா இல்லையா, என்ன ஆச்சு, எதுக்கு வேணாம் சொல்றாரு, அப்படி இப்படின்னு நிறைய வரும். இதுதான் படத்தோட கதை. நார்மல் கதை தாங்க. பாசிட்டிவ் கருவோம். படத்துல லிவ் இன் டுகெதரா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத தள்ளி தெளிவா காட்டியிருக்காங்க. இப்போ வரைக்கும் லிவ் இன் தப்பா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி அழகாவே சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பயே சிலர் தப்புன்னு சொல்லிட்டு வருவாங்க. லிவ் இன் லிமிட்டோட இருந்தா தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா திவ்யா ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஒரு போல்ட் அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க, அதுவும் நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது, ஆனா ரொம்ப சூப்பர் அப்படின்ற அளவுலாம் இல்ல. பிஜிஎம் ஸ்கோர் பக்காவா பண்ணிருந்தாங்க. படத்தோட மெயின் நெகட்டிவ் லென்த் தாங்க. 3 hours கிட்ட வருது. ரொம்ப லென்த் ஷார்ட் பண்ணிருக்கலாம், என்ன நிறைய டைம் போர் அடிக்கிற மாதிரி போயிருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப்ல அங்க இங்கன்னு சொதப்பி வச்சுட்டாங்க. ஒரு நல்ல கருத்தோட முடிக்கிறாங்க. லென்த் மட்டும் கம்மி பண்ணிருந்தாங்க. இப்போ மிக்சட் ரிவ்யூஸ் வருது இல்ல, லென்த் அதிகம், போரு, மொக்க அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஃப்ரெஷ் ஷோல 3 hours மேல இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரிம் பண்ணி கம்மியா தான் விட்டுருக்காங்க தியேட்டருக்கு, இருந்தாலும் ஸ்லோவா தான் போகுது. மலையாள படம் மாதிரி ஸ்லோ பேஸ்ல கொண்டு போலாம்னு நினைச்சிருக்காங்க, ஆனா அப்படி நடக்கல, ரொம்ப இழுத்துருச்சு. மத்தபடி வேற எந்த குறையும் இல்ல. ஒரு நல்ல படம், சில தப்பு பண்ணிருக்காங்க, கண்டிப்பா பாக்கலாம். மெயின் மேட்டருக்கு வருவோம். ஏ சர்டிபிகேட் அப்படின்னு எதுவும் எதிர்பார்த்து போகாதீங்க, ஒன்னும் இல்ல, எல்லாருமே பாக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோல. உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.